ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஜி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் இருக்கக்கூடிய ஒரு சம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்வெஸ்சன் என்னென்னா, டிஃப்ரென்ஷியேட் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, நான் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படிங்கிறத எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எக்ஸை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா, கிவன் சம் ஏதாவது ஒரு லெட்டரில் டேக் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ லெட் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் நான் என்ன எடுத்துருக்கிறேன், லெட் இப்போ கொடுத்துருக்குற சம்முக்கு ஒரு நேம் கொடுத்துருக்குறேன், ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். இப்போ நார்மலாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிருந்தோம்னா இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் இ பவர் எக்ஸ் தான். அதே மாதிரி சைன் எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும், காஸ் எக்ஸ்ன்னு தெரியும். பட் ஆனால் என்னோடய கிவன் சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டும் கம்பைன் ஆகி இருக்குது, அதாவது மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் இருக்குது. ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படிங்கிற மெத்தடில் இருக்குது. அப்போ நான் இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுவும் என்னோடய டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன ஃபார்முலா, மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா ப்ராடக்ட் ரூல் என்னென்னா, யூவி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஓகேவா? ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்னோடய கிவன் சம்மில் ஒரு டேம் யூன்னு எடுத்துக்கிறேன், அனதர் ஒன் ஆஃப் த டேமை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், வின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படிங்கிறத நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அது புரியணுங்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஹோல் டேஷை எடுத்துட்டு இதை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, u v டேஷ். நான் ஃபஸ்ட்டு யூ என்னென்னு எடுத்துக்கிறேன், இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். விஐ நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னது, u v டேஷ்னா u அப்படி வச்சுக்கிடணும், இ பவர் எக்ஸு v டேஷ்னு கொடுத்துருக்கேன். இந்த டேஷுங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, கொடுத்துருக்கிற டேமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது சைன் எக்ஸை நான் எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டி பை டி எக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி வி டேம் நம்மளுக்கு என்ன இருக்குது, சைன் எக்ஸு இன்ட்டு யூ டேம் நம்மளுக்கு என்ன இருக்குது, இ பவர் எக்ஸ். இப்போ அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எதை பொறுத்து இங்கே நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எக்ஸை பொறுத்து. ஸோ இ பவர் எக்ஸு. ஓகேவா? ஓகே, இப்போ டைரெக்டாக இப்போ நம்ம ஈஸியாக ஆன்சர் அப்ளை பண்ணிடலாம். இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், காஸ் எக்ஸு. அப்போ சைன் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தான் கிடைக்க போகுது, காஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு சைன் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், இ பவர் எக்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னது கிவன் சம்மில், இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படிங்கிற டேமை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ். எந்த ஒரு டேமுமே நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷனில் ப்ராடக்ட் ரூலில் இருந்துச்சு அப்படின்னா நான் யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் இதுவே டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அனதர் ஒன் ஆஃப் த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.